ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு. வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ் ப்ரைம் டைம் சீரியல் நம்ம எல்லாருடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீரியலாக இருக்க எதிர்நீச்சல் சீரியலுடைய கிளைமேக்ஸ் வந்து வரப்போகுது இந்த வீக். அதாவது அப்கமிங் வீக்கில் சீரியலுடைய கிளைமேக்ஸ் வந்து வரப்போகுதான். அண்ட் அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டும் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன், கன்ஃபார்மாக சீரியல் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கான சீசன் டூ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய க்வெஸ்டன் மார்க் தான். அது ரிலேட்டடாக எனக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்கல. ஸோ இந்த சீரியல் முடியறத பற்றி நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன், எதிர்நீச்சல் கிளைமேக்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்துட்டு இன்றைக்கி தான் நம்ம சத்யபிரியா மேம் இருக்காங்க இல்லையா, விசாலட்சுமி அம்மா, அந்த கொலாபரேஷன் வந்து அக்செப்ட் பண்ணி அதை கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு சிலர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அவங்க அழுகிற எமோஜி போட்டு ரீஷேர் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே அதில் ஒரு கமெண்ட்டுக்கு மட்டும் அவங்க ஒரு ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. அது என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டம்மாள் மாரிமுத்து கதாபாத்திரம் இல்லாத சீரியல் நிஜமாவே நல்லா இல்லை, சம மொக்க சீரியல், ஆரம்பத்தில் இருந்த விறுவிறுப்பு, அந்த மாரிமுத்து சிஸ்டர் மேரேஜ்க்கு அப்புறம் சுத்தமாக நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் முடிக்கிறோமே சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆதங்கமாக அந்த க்வெஸ்டினை வந்து அவங்க கேட்டிருக்காங்க. அதான் இப்போ முடிக்கிறோமே இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்கும்போது எனக்குமே கஷ்டமாக இருந்துச்சு. சீரியல் வந்து அவ்வளோ விறுவிறுப்பாக ஒரு எபிசோட் கூட மிஸ் பண்ணாமல் பார்த்த ஒரு சீரியல் இப்படி வந்து சடனாக ஒரு கிளைமேக்ஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே நிஜமாவே எதிர்பார்க்கவே இல்லை. சடனாக இந்த ஒரு ஃபோர் டேஸ் பேக் அந்த அப்டேட் வந்துச்சு, வந்ததுக்கப்புறம் அது கன்ஃபார்முமே ஆகிடுச்சு. ஏன் இப்படி ஒரு முடிவுன்னு எனக்கு தெரியல. டிஆர்பி தான் காரணம்னா கன்ஃபார்மாக இருக்காது எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் திருசெல்வம் சார் வந்து எப்பவுமே டிஆர்பியில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, ஸ்டோரியில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஈவன் சேனலுமே வந்து எதிர்நீச்சலாக முடிங்கன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. பட் வேறு ஏதாவது இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இப்படி சடனாக ஒரு எண்டிங் வந்து கொண்டு வர மாட்டாங்க. ஸோ அது ரிலேட்டடாக அவங்களே ஏதாவது சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூஸ்ல எங்கேயாவது ஷேர் பண்ணாதான் நமக்கு தெரியும். பட் 100% எதிர்நீச்சல் சீரியலுடைய கிளைமேக்ஸ் வந்து இந்த வாரம் வரப்போகுது. மேக்ஸிமம் June 8 வந்து டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. ஸோ இஎன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு வருத்தம் இருக்குது. யாருடைய ட்ராக்குமே வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு கொண்டு வரல, எஸ்பெஷலி சக்தி ஜனனியை வந்து இப்போ தான் வந்து நல்லா காமிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அண்ட் லேடிஸ்லாம் இப்போ தான் முன்னேற மாதிரி காமிச்சிருக்காங்களே தவிர்த்து இன்னும் நல்லா போகும் நம்மளாம் கோலங்கள் ரேஞ்ச்லாம் எதிர்பார்த்தோம். பிகாஸ் அதுவுமே திருச்செல்வம் சாருடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரியல்னு சொல்வேன். ஸோ அந்த மாதிரி இதுவுமே போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சடன் கிளைமேக்ஸ் பார்க்கலாம். எந்த மாதிரி கிளைமேக்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் விசாலாட்சி அம்மாவுமே வந்து ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது கிளைமேக்ஸ் பிக்சராக என்னன்னு தெரியல. அதில் ரெண்டு சன் அண்ட் ஒரு பேரன் இருக்க மாதிரி அந்த பிக்சர் நான் எங்கேயுமே ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எதிர்நீச்சல் சீரியல் முடியுதுன்னு சொல்லும்போது எனக்குமே கொஞ்சம் எமோஷனலாக தான் இருக்குது. பிகாஸ் இப்படி முடியுதே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏதாவது ஹாப்பி நியூஸ் வச்சுருக்காங்களா டீம் அடுத்த சீசன் வரும்னு எனக்கு தோணலை. பார்க்கலாம் அந்த மாதிரி ஏதாவது அப்டேட்ஸ் வருதான்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.